சோபகிரது வருடம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி 1/1/2023 வெள்ளிக்கிழமை இரவு 11:51 வரை தேய்பிரை துவிதியை திரியும். பகல் 2:56 வரை பூரட்டாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் உள்ள நாளாக இந்த நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரையும் மாலை 4:45 5:45 வரையும் உள்ள நேரமாகும். ராகு காலை 10:30 12 வரையும் யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரையும் குளிகை காலை 7:30 9:00 வரையும். இன்றைய தினம் சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆயில்யம் மற்றும் மக நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுப கோரைகள் வெற்றியளிக்கின்ற நேரம் காலை 6:10 9:10 வரை உள்ள நேரமாகும். இன்றைய தின கிரக நிலைகள் மேசத்தில் ராகு குரு, கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சந்திரன் சனி. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற அமைப்புல வந்து பார்க்கும் பொழுது வழிபாடு விசேஷங்கள் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரை வழிபட சகல விதமான ஐஸ்வர்யங்களும் ஏற்படும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை தொடங்கினால் சிறப்படையும் வெற்றியடையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கீழ் நோக்கு நாள் அப்படிங்கிற அடிப்படையில கிணறு குளங்கள் வெட்டுவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. மந்திர உபதேசம் பெறுவதற்கு சிறந்த தினம். சுரங்கம் சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற நாள். கிழங்கு வகை பயிரிடுவதற்கு உகந்த தினமாக இந்த நாள் இருக்கிறது. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் பார்த்துட்டீங்கன்னா, கும்ப லக்னத்திற்கு புதன் எது போன்றதொரு ஆதிபத்திய தன்மைகளை செய்வார் அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். நேற்றைய தினம் மகர லக்னத்தை பார்த்த நிலையில இன்றைய தினம் கும்ப லக்னத்திற்கு அவர் 5-8 இரு ஆதிபத்திய தன்மை கொண்ட கிரகமாக வருவார் அப்படிங்கிற தன்மையில, பொதுவாகவே கும்ப ராசியினருக்கு புதன் நல்ல விதமான யோகங்களை செய்ய கடமைப்பட்டவர், கும்ப லக்ன அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பாக செயல்படுவார் அப்படிங்கிற அடிப்படையில, எந்த நிலையிலும் பங்கமில்லாத நேரடியாக திரிகோண பாவகம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் 5ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்றிருக்கின்ற புதனினுடைய திசை கும்ப லக்ன அன்பர்களுக்கு வருமாயின் பூர்வ புண்ணியம் சார்ந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மற்றும் குழந்தைகளால செல்வாக்காகின்ற சூழல்கள், அழகான அறிவார்ந்த குழந்தைகள் கிடைப்பது மற்றும் எதிர்பாராத திடீர் தனலாபங்கள் கிடைக்கின்ற அமைப்புகள்னு சொல்லி 5ஆம் பாவகத்தினுடைய ஆதிபத்திய தன்மைகள் முழுமையாக கும்பலக்ன அன்பர்களுக்கு கிடைக்கும். கூடுதலாக அவர் சுப வலுவோடு குரு, சுக்கிரன் மற்றும் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை சேர்க்கையில் இருக்கும் போது இதே பலன்கள் இரட்டிப்பாக அந்த திசையில் கிடைக்கின்ற அமைப்புகள் முழுமையாக உண்டு. இதே புதன் 8ஆம் பாவகத்தில் மறைந்திருந்து மூலத்திரிகோண வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னியில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் அனைத்தையும் அந்த இடத்துல அவர் அடைவார் அப்படிங்கிற தன்மையில, 8ஆம் பாவகத்துல புதன் மறைந்திருப்பது, 8 புதன் இருப்பது பெரும்பாலும் பார்த்துட்டீங்கன்னா மறைவு ஸ்தானங்களில் கிரகங்கள் தனிப்பட்ட நிலையில சுப வலுவோடு இருப்பது, குறிப்பாக புதன் இருப்பது அறிவு சார்ந்த விஷயங்களால அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கும்பலக்னத்திற்கு அந்த திசையில வரும். நேரடியாக 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற புதன் சுப வலுவோடு அங்கே இருக்கும் பொழுது மிக உயரிய பலன்களை ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம், தரகு, ட்ரேடிங்னு சொல்லக்கூடிய புதனினுடைய அறிவு சார்ந்த துறைகள்ல ஜாதகருக்கு மிகப்பெரிய அளவுல லாபங்களையும் ஏற்றங்களையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார். அதற்கு மாறாக 5 மற்றும் 8 2 பாவகங்கள்ல எந்த இடத்தில் புதன் இருந்தாலும் சனி, செவ்வாய், ராகு போன்ற பாவ கிரகங்களினுடைய பார்வை சேர்க்கையில் இருக்கும் போது அந்த பாவகத்தினுடைய சுப விஷயங்கள் பாதிக்கப்படும். ஏற்கனவே எதாவது நல்லதா நடக்கும் சொல்லணும், அதுக்கெல்லாம் மாறுபாடான பலன்கள். புதன் திசையில கும்ப லக்னத்திற்கு அநேக விதமான தொந்தரவுகளையும் கஷ்டங்களையும் புதன் தருவார் அப்படிங்கிற தன்மையில, எந்த நிலையிலும் புதன் வந்து மிக வலிமையான ஒரு சூழல்ல சுபத்தன்மையோடு இருந்து தசையை நடத்துகின்ற கும்பலக்ன அன்பர்கள் முழுமையான பலன்களை புதன் திசை 17 வருடத்திலும் அடையக்கூடிய வாய்ப்புகளை பெறுகிறார்கள். நன்றி. மேஷ ராசி அன்பர்களே, ராசி நாதன் ராசிக்கு 6ஆம் பாவகத்தில் மறைந்திருப்பது ஒரு வகையில் நல்ல விஷயம் அப்படிங்கிற தன்மை. கூடுதலாக 6ஆம் பாவகத்திலேயே ராசிநாதன் மறைந்திருப்பது கோபதாபங்கள், அவசரத்தனம், எதையும் யோசிக்காமல் முடிவெடுப்பது மற்றும் அடுத்தவர்களை கடினமான சொற்களால் துன்புறுத்துவது, இது போன்ற சில சாதகமில்லாத தன்மைகளை எல்லாமே மேச லக்ன அன்பர்கள், மேசராசி அன்பர்கள் இது போன்றதொரு கோச்சார சூழல்கள்ல செய்யாமல் இருப்பர். செவ்வாய் மறைந்திருப்பது மிகவும் விசேஷம். அதாவது பாவ கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், சனி போன்ற கிரகங்கள்
6-8 12 பாவகங்கள்ல மறைந்து கோச்சாரத்தில் இருப்பது அவர்களினுடைய காரகத்தன்மையான நெகட்டிவான குணங்களை அந்த ராசியினருக்கு செய்யாமல் சாதகமான சூழல்களையும் நிதானத்தன்மையையும் ஏற்படுத்துவார் அப்படிங்கிற தன்மையில மேச ராசியினருக்கு இன்றைய தினம் உங்கள் உடன் பிறந்தவர்களின் வழியில் ஆதரவு அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரம் சார்ந்த பணிகளில் இருக்கின்ற மேசராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வது, முன்னேற்றம் காண செய்வது தொடர்பான ஆர்வங்களும் எண்ணங்களும் அதிகரிக்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, பேசக்கூடிய இடங்களுக்கு நீங்க போனால்தான் அங்க ஒரு சிக்கல் தீரும், நீங்க பேசுகின்ற பேச்சுக்கு அங்க அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது அப்படிங்கிற சூழல்ல நீங்க அங்கு சென்று பேசுவதன் மூலமாக அந்த பிரச்சனைக்கு நீங்கள் மத்தியஸ்தம் செய்வதன் மூலமாக நல்லதொரு தீர்வு கிடைக்கின்ற நாளாக, அதன் மூலமாக பல பேருடைய பாராட்டுகளை பெறுகின்ற தினமாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், குண நலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக மேசத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. குறிப்பா உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சாதகமில்லாத தன்மைகள், இன்னல்கள் முழுமையாக நீங்குகின்ற தினமாக மேசத்தினருக்கு இந்த நாள் அமையும். வெளிவட்டாரங்களில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் சிறப்பாக உயரும், அதிகரிக்கும் அப்படிங்கிற தன்மையில அதை நீங்கள் தொடர்ச்சியாக தக்க வைப்பதற்காக நிறைய பிரயத்தனங்களை மேற்கொள்ள வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். முக்கியமாக அரசு தொடர்பான பணிகளில் சில சாதகம் இல்லாத சூழல் இருந்து வந்த மேசராசியினருக்கு நீங்கள் எதிர்பார்த்த சில சாதகமான நல்ல விதமான ஒரு முடிவுகள் எல்லாமே அரசு துறையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. மொத்தத்துல தனம் பணம் புழங்குகின்ற ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. ரிஷப ராசி அன்பர்களே, பொதுவாக ரிஷப ராசியினருக்கு இன்றைய தினம் குறிப்பாக வியாபாரம் சார்ந்த பணிகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்கள், வியாபாரத்துறையில் இருக்கிறவங்க, ஹோல்சேல் ரீட்டைல் எது போன்றதொரு தன்மையில் இருந்தாலும் சிறு சிறு மாற்றங்களை நீங்கள் அதில் செய்வதன் மூலமாக நல்ல விதமான லாப சூழல்களும் முன்னேற்றங்களும் அதிகரிக்கின்ற தினமாக ரிஷபத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. பொதுவாக புதன் வலிமையான சூழல்ல 4 இடமான கேந்திர பாவகத்தில் அவருக்கு மிகவும் பிடித்தமான சிம்மத்தில் அமர்ந்திருக்கின்ற சூழல், அவர் தனாதிபதி பஞ்சமாதிபதி அதிர்ஷ்டத்தையும் தனத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிற தன்மையில மிக உயர்வான ஒரு சூழல்களையும் சாதகமான விஷயங்களையும் நீங்கள் அடைகின்றது ஒரு மகிழ்ச்சியான நாளாக ரிஷபத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கின்ற தன்மைகளும் அதை வாங்கலாம் என்ற எண்ணங்கள் கூடுகின்ற நாளாகவும் ரிஷபராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. நீங்களே எதிர்பாராத சில திடீர் பயணங்களின் மூலமாக நிறைய சாதகமான விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறுகின்ற தன்மைகள் எல்லாமே இன்றைய தினம் இருக்கிறது. பொதுவா பொதுநல சேவைகளில் ஈடுபட்டு வருகின்ற ரிஷபராசி என்பர்களுக்கு மேன்மையானதொரு உயர்வான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கின்ற தினமாக இந்த நாள் அமையும். உயர் அதிகாரிகளிடம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகின்ற தினமாக இந்த நாள் அமையும் அப்படிங்கிற தன்மையில எந்த ஒரு செயலிலும் திருப்தி இல்லாத மனநிலை உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுனால கூடுமானவரை இன்றைய தினம் தெளிவாக முடிவெடுத்து ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நீங்கள் இறங்குவது உங்களுக்கு சாதகமான தன்மையை நிறையவே ஏற்படுத்த இருக்கிறது. பொதுவா ரிஷபத்தினருக்கு பார்த்துட்டீங்கன்னா இன்றைய தினம் ராசிநாதன் 3 பாவகத்தில் அமர்ந்திருப்பது ஒரு வகையில் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொன்னாலும், 3 பாவகாதிபதி வலிமை அடைகிறார், கூடுதலாக பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையும் 3 பாவகத்திற்கு கிடைக்கின்றது அப்படிங்கிற தன்மையில கலைத்துறையை சார்ந்த ரிஷபராசி என்பர்களுக்கு எல்லாமே எதிர்பார்த்த உயர்வும் மாற்றமும் லாபமான தன்மைகளும் வித்தியாசமான அணுகுமுறைகளின் மூலமாக சிறப்பான ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொதுவா வேலைக்கு போகின்ற இடங்கள்ல இளைஞர்கள் அனைவருக்குமே இந்த ராசியைச் சேர்ந்தவங்களுக்கு உயர் அதிகாரிகளிடம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தவுடன் முடித்து வெற்றி காண்கின்ற தன்மை உங்களுக்கு சிறப்பாகவே உண்டு. பொதுவா தன்னம்பிக்கையை அதிகரிக்கின்ற நாளாகவும் மகிழ்ச்சியான சூழலோடு நீங்கள் காணப்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பயணங்கள் கைகூடுகின்ற நாளாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற தினமாகவும், மிருகசீர்ஷ நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதரவான சூழல் வெளிப்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது.
மிதுன ராசி அன்பர்களே, ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு மூன்றாம் பாவகத்தில் வலிமையான சூழலில் அமர்ந்திருக்கின்ற சூழல். கூடுதலாக தன பாவகமும் தன பாவகாதிபதியும் மிக வலிமையாக இருக்கின்ற இன்றைய தினம் பார்த்துட்டீங்கன்னா, மிதுனராசி என்பர்களுக்கு தனப்புழக்கம் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கும். குடும்பத்தில் உங்களுடைய பேச்சிற்கு நல்ல விதமான மகிழ்ச்சியான ஒரு தன்மைகளும் மரியாதை கிடைக்கின்ற ஒரு சாதகமான நிறைய விஷயங்கள், வீட்டில் சுபகாரியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல விதமாக நடக்கின்ற தினமாக மிதுனத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. இரண்டாம் பாவகம் அதிக சுப வலிமையோடு இருக்கின்ற சூழல்ல மிகச் சிறப்பானதொரு நாளாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை போல் உணர்கின்ற தினமாகவும் மேன்மை பொருந்திய நாளாகவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகின்ற அன்பர்களுக்கு வேலை ஆட்களினுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பாகவே இருக்கிறது. மாணவர்களுக்கு மிகவும் முன்னேற்றமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற மனநிலை பிறக்கின்ற தினமாகவும் மிதுனத்திற்கு இந்த நாள் அமைகிறது. பொதுவா நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக உங்களுக்கு மனதில் இருக்கின்ற சில அசௌகரியங்களும் சங்கட்டங்களும் நீங்கி தெளிவு பிறக்கின்ற நாளாக மிதுனத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. பொதுவா புதனினுடைய அமைப்பில் இருக்கின்ற மிதுன ராசியினருக்கு பார்த்துட்டீங்கன்னா, இணையம் தொடர்பான வர்த்தகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கின்றவர்களுக்கு லாபம் மேம்படக்கூடிய சூழல் இருக்கிறது. இணையம் தொடர்பான வர்த்தகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது போன்ற சமூக வலைதளங்கள்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவது, இல்லை அதில் இருக்கின்ற சேனல்கள்ல நீங்க போய் பேசி அதன் மூலமாக ஒரு கமர்ஷியலான சில வருமானத்தை ஈட்டி வருகின்ற இந்த மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு எல்லாமே சாதகமான லாபமான சூழல் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். சுபகாரியம் தொடர்பான செயல்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கிறது. இந்த ராசியில் இருக்கின்ற பெண்மணிகளுக்கு வீட்டிலும் அலுவலகத்திலும் சாதகமான சூழல் வெளிப்படுகின்ற தன்மை நிறைய உண்டு. பொதுவாக கூடுமானவரை இன்றைய தினம் நீண்ட தூர பிரயாணங்கள் அலைச்சல்களை தவிர்ப்பது சிறப்பான ஒரு தன்மையை மிதுனராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்தியான சூழல் வெளிப்படுகின்ற நாளாகவும், புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. கடக ராசி அன்பர்களே, பொதுவாக ராசியில் ஒரு சுபகிரகமும் ராசிநாதன் மிக உயரிய நிலையான இன்றைய தினம் பௌர்ணமியிலிருந்து சற்றே விலகிய சூழல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா, ஒளி பொருந்திய நிலையில் இருக்கிறார். எட்டாம் பாவகத்தில் இருக்கிறார். அது மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் எட்டாம் பாவகத்தினுடைய சுப விஷயங்கள் நல்ல விதமாக நடைபெறுகின்ற நாளாக கடகத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. பொதுவாகவே ஷேர் மார்க்கெட், பங்கு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாடு சார்ந்த வியாபார தொடர்புகள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், இணைய வழியில் கிடைக்கின்ற வருமான வாய்ப்புகள், இப்படி அறிவு சார்ந்த துறைகளால் உடல் உழைப்பில்லாமல் கிடைக்கக்கூடிய வருமானம் சார்ந்த விஷயங்கள் இருக்கின்ற கடக ராசியினருக்கு எல்லாமே ஒரு சிறப்பான சூழல் ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் அமையும். நெருங்கிய உறவினர்களின் வழியில் கூடுமானவரை இன்றைய தினம் அனுசரித்து விட்டு கொடுத்து போவது எல்லா நிலைகளிலையுமே உங்களுக்கு ஒரு சாதகமான சூழலை இன்றைய தினம் ஏற்படுத்தும். உடல்நிலையில் ஒரு விதமான சோர்வு அசௌகரியம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கூடுமானவரை ஆரோக்கிய விஷயத்துல கவனமாக இருப்பது நல்லது. அரசு சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்க, இந்த ராசியை சார்ந்தவங்க சற்று கவனமாக இருங்கள். ஏதாவது சாதகம் இல்லாத சில சூழல்கள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்புகள் எல்லாமே இருக்குங்கிறதுனால கவனமாக பணியாற்றுவது நல்லது. குறிப்பாக தனியார் துறையில சிஇஓ, மேனேஜ்மெண்ட் போன்ற உயர் பதவிகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த இளைஞர்கள் எல்லாமே உங்களுடைய செயல்பாடுகள்ல கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய தினமாக இந்த நாள் இருக்கிறது. குறிப்பாக பூச நட்சத்திர அன்பர்கள் அஷ்டமச்சனி காலம் அப்படிங்கிற ஒரு சூழல்ல இந்த மாதிரியான அமைப்புகள்ல சில சிக்கல்களை சந்திப்பீர்கள் அப்படிங்கறத உணர்ந்து உஷாராக செயல்படுவது நல்ல விதமான சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தும். பொதுவா வியாபார அபிவிருத்தி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கின்ற நாளாகவும், அது சார்ந்த சில சாதகமான முக்கியமான முடிவுகளை எல்லாமே நீங்கள் எடுக்கின்ற தினமாகவும் கடகத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. கொடுக்கல் வாங்கல்ல கூடுமானவரை சிந்தித்து செயல்படுங்கள். யாரையும் நம்பி பண உதவி செய்கிறேன் என்று அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பணத்தை எடுத்து கொடுப்பது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை வந்துருங்கிறதுனால கவனமாக இருப்பது நல்லது. பொதுவா அடுத்தவர்களுடைய செயல்கள்ல அவர்களுடைய சிந்தனைகள்ல தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது ஆரோக்கியமான சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தும். மொத்தத்துல அஷ்டமச்சனியின் காரணமாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நாளாக கடகத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் அலுவலகத்திலும் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும்.
அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் பொதுவாகவே இன்றைய தினம் விட்டுக் கொடுத்து போவது நல்லது. பூசம் நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயல்படுவது சிறப்பாக இருக்கும். ஆயிலி நட்சத்திர அன்பர்கள் கூடுதல் விவேகத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியின் வலுவும் ராசிநாதன் வலுவும் சிறப்பாக இருக்கின்ற இன்றைய தினம் கோச்சாரத்துல சிம்ம ராசிக்கு நட்பாக இருக்கின்ற கிரகங்கள் எல்லாமே நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்கின்ற இன்றைய சூழல்ல பொதுவா இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த பணிகளிலும் செயல்பாடுகளிலும் ஆர்வம் வெளிப்படுகின்ற அதிகரிக்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. அதன் மூலமாக சில விஷயங்கள்ல கலந்து கொண்டு கும்பாபிஷேகம், குடமுழுக்கு வைபவங்கள் மற்றும் அறநெறி மற்றும் சமூக சேவை சார்ந்த சில விஷயங்களுக்காக நிறைய நிதி திரட்டுவது இது போன்றதொரு விஷயங்கள்ல கலந்து கொண்டு மனம் மகிழ்கின்ற நாளாக இந்த நாள் சிம்மத்தினருக்கு அமைகிறது. பொதுவா வியாபாரம் சார்ந்த துறைகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு புதிய முதலீடுகளை மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது சாதகமான சூழலை ஏற்படுத்தும். உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்களும் செய்திகளும் உங்கள் காதுகளை எட்டுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. சமூகம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் கிடைக்கின்ற நாளாக சிம்மத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. பொதுவா நண்பர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் அப்படிங்கிற தன்மைகளும், பழைய நண்பர்கள் புதிய நண்பர்கள் என்று இல்லாமல் நண்பர்களால மிகப்பெரிய அளவுல சாதகமான சில ஆதாயங்களை நீங்கள் அடைகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. வர்த்தகம் தொடர்பான பணிகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அந்த துறைகள்ல நல்ல விதமான எதிர்பாராத சிறப்பான லாபம் அதிகரிக்கின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கும். மனதிற்கு விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிற முறையில சிம்ம ராசியினருக்கு இன்றைய தினம் பழமையான பொருள்கள், ஆன்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சில அபூர்வமான பொருள்களை வாங்கி சேமிக்கலாம். அது போன்றதொரு பொருள்களின் மேல் ஆர்வம் மேலிடுகின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. பொதுவாகவே ராசிநாதனும் ராசியும் வலுவாக இருக்கின்ற சூழல்ல எடுத்த காரியங்கள் அனைத்திலும் பெருமளவு தடையில்லாது சாதகமான தன்மைகளை வெளிப்படுகின்ற நாளாக சிம்மத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் அலுவலகத்திலும் மதிப்பு மிகுந்த சூழல் வெளிப்படுகின்ற நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் வெளிப்படுகின்ற தினமாகவும், பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத தனலாபங்கள் கிடைக்கின்ற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது. கன்னியா ராசி அன்பர்களே, கன்னியா ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே இன்றைய தினம் பார்க்கும் பொழுது கோச்சாரத்துல லாபாதிபதி சந்திரன் 6 பாவகத்தில் வலிமையாக சஞ்சாரம் செய்வது சிறப்பான ஒரு தன்மையாக இருக்கும். பொதுவா பார்த்துட்டீங்கன்னா இது போன்றதொரு சஞ்சாரங்கள் கோச்சாரத்தில் இருக்கின்ற பொழுது தனியார் துறையில் வேலை தேடிக் கொண்டிருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த இளைஞர்கள், ஒரு 30 வயதில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா எதிர்பார்த்தபடியான ஊதியத்தோடும் நல்லதொரு மதிப்பு மிகுந்த வேலை கிடைக்கின்ற அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. தாயார் வழி உறவுகளாலும் தாயாராலும் அதிர்ஷ்டகரமான சூழல்கள் வெளிப்படுகின்ற நாளாக கன்னி ராசியினருக்கு இந்த நாள் அமையும். சமூக பணிகள்ல புதுவிதமான அனுபவம் உண்டாகின்ற நாளாகவும் கன்னியா ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. ஏற்கனவே நடந்து முடிந்த சில பழைய நிகழ்வுகள், அது சார்ந்த சிந்தனைகளின் மூலமாக சில நெருக்கடியான சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற தன்மையில அது போன்றதொரு சாதகம் இல்லாத விஷயங்களை எல்லாமே தவிர்த்து விட்டு உங்களுடைய காரியங்களில் கவனமாக இருப்பது உங்களுக்கு வெற்றியை இன்றைய தினம் தேடித்தரும். ராசியில் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற தன்மையில எதிலும் அவசரத்தனமும் கோபமும் வெளிப்படும், நிதானம் குறையும் அப்படிங்கிற சூழல்ல பொறுமையோடு விவேகத்தோடு செயல்படுவதன் மூலமாக யாரையும் பகைத்துக் கொள்ளாமல், யாருடனும் சங்கடத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் இருக்கின்ற தன்மை உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. எதிர்பாலின மக்கள் விஷயத்துல சற்று நிதானத்தோடும் கவனத்தோடும் இருங்கள். பொதுவா உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள் இருந்து வந்த சாதகமற்ற சூழல்கள் முழுமையாக நீங்குகின்ற நாளாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல விதமான அணுகுமுறையும் அதிலிருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்குகின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. நிலுவையில் இருந்து வந்த முடியாத சில விஷயங்களை எல்லாமே நல்ல விதமாக முடித்து வெற்றி காண்கின்ற நாளாக கன்னி ராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. மொத்தத்துல மதிப்பும் மரியாதையும் மேம்படுகின்ற மகிழ்ச்சியான நாளாக கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமையும். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு
வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சாதகமான சூழல் வெளிப்படுத்துகின்ற நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு லாபம் மேம்படுகின்ற நாளாகவும், அஷ்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகின்ற தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பொறுமையோடு செயல்படுவது சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தும். துலாம் ராசி அன்பர்களே, துலாத்தினருக்கு பொதுவாக இன்றைய தினம் பார்க்கும் பொழுது ஐந்தாம் பாவகம் வலிமையுற்று விளங்குகிறது அப்படிங்கிற தன்மை. ஐந்தாம் பாவகாதிபதியும் ஐந்தாம் பாவகமும் வலிமையாக இருக்கிறதுபடியால உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக சில மகிழ்ச்சியான அனுபவங்கள் வெளிப்படுகின்ற நாளாகவும், பூர்வீக சொத்துக்களை பிரிப்பதில் இருந்து வந்த சாதகமில்லாத தன்மைகள் நீங்கி அதை பிரிப்பதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த பங்கு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கும். பொதுவாகவே பார்த்துட்டீங்கன்னா எந்த ஒரு நிலையிலுமே இன்றைய தினம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய தன்மைகளும், குலதெய்வ வழிபாடு சார்ந்த அமைப்புகளுக்காக ஏதாவது வேண்டுதல் வச்சிருந்தீங்கன்னா அந்த வேண்டுதல்களை முழுமையாக நிறைவேற்றி மனம் மகிழ்கின்ற நாளாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் பிரியமும் அந்யோன்யமும் நல்ல விதமாக அதிகரிக்கின்ற தினமாக இந்த நாள் இருக்கும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் நல்ல விதமாக ஈடேறுகின்ற நாளாகவும், இலக்கியம் சார்ந்த பணிகளில் ஆர்வம் மேம்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கிறது. உங்கள் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படுகின்ற சூழல்கள் எல்லாமே இருக்கிறது. உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் நல்ல விதமாக கைகூடுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையும். பொதுவாக குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த முரண்பட்ட கருத்துக்கள், கருத்து வேறுபாடுகள், சாதகமில்லாத சூழல்கள் நீங்குகின்ற நாளாகவும், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நல்ல விதமாக வெளிப்படுகின்ற தினமாகவும் துலாம் ராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. பொதுவாக ராசிநாதன் பத்தில் அமர்ந்திருப்பதும், லாபாதிபதி சூரியன் குருவின் பார்வையோடு வலிமையாக இருப்பதும், தனியார் துறையிலும் அரசு துறையிலும் உயர் பதவியில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். குறிப்பா அரசியல்வாதிகளுக்கு எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா கட்சியில உயர் பதவிகளும் நல்ல விதமான மதிப்பும் மரியாதையும் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொதுவா லட்சியமும் லாபமும் ஒருங்கே ஈடேறுகின்ற, வெற்றியை அளிக்கின்ற நாளாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் சரி பணியாற்றக்கூடிய அலுவலகத்திலும் நல்லதொரு மகிழ்ச்சியான அனுபவங்கள் பெறுகின்ற நாளாகவே இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்குகின்ற நாளாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத தனலாபங்கள் கிடைக்கின்ற தினமாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு எல்லா விஷயங்களையுமே தெரிந்து கொள்ளலாம் என்ற ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்களும் சாதகமில்லாத சில தன்மைகளும் நீங்குகின்ற தினமாக இந்த நாள் அமையும். தெளிவு பிறக்கின்ற தினம்னே சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. நெருங்கிய உறவினர்களினுடைய சகாயமும் ஒத்துழைப்பும் நல்ல விதமாக கிடைக்கின்ற நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமையும். பொதுவா ஆடு மாடு கோழி வளர்ப்போர், கால்நடை சார்ந்த அமைப்புகள், விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கின்ற இந்த விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு எல்லாமே மேன்மை ஏற்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கிறது. குறிப்பா வியாபாரம் சார்ந்த பணிகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு எதிர்பார்த்த சில உதவிகள், வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இரும்பு வியாபாரம், பழைய வியாபாரம், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் என்று சொல்லக்கூடிய சனியினுடைய காரக அமைப்புல தொழில் புரிந்திருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு எல்லாமே இன்றைய தினம் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. மனதில் புதுவிதமான சிந்தனைகள், ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள் உண்டாகின்ற தினமாக இந்த நாள் அமையும். கடன் தொடர்பான ஆலோசனைகள் சிறப்பாக கிடைக்கின்ற நாளாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. உங்களுக்கு மிகவும் பிரியமானவர்கள், நெருக்கமானவர்களிடம் அப்போதைக்கப்போது வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்படிங்கிற தன்மையில மிக கவனமாக இருந்து அது போன்றதொரு சூழல்களை நீங்கள் வெற்றி கொள்கின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. மொத்தத்துல விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் வலுவாக இருப்பதும், ராசியினுடைய தன பாவகத்தை
குரு பகவான் வலுத்து பார்க்கின்ற சூழலும் மிக மேன்மையான ஒரு பலன்கள் எல்லாமே நடைபெறுகின்ற தினமாகவே இந்த நாள் இருக்குது. மொத்தத்துல எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கின்ற, முயற்சிகள் மேம்படுகின்ற நாளாக விருச்சிகத்திற்கு இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் அலுவலகத்திலும் மகிழ்ச்சியான சூழலே வெளிப்படுகின்ற தினமாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்க்கும் பொழுது விருச்சிக ராசியினருக்கு இன்றைய தினம் செவ்வாயினுடைய திசையாக தெற்கு திசையும், அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறமாக வருகிறது. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்த்த நல்லவிதமான ஆலோசனைகள் கிடைக்கின்ற நாளாகவும், அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கின்ற தினமாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாக தனுசு ராசியினருக்கு அட்டமாதிபதியான சந்திரன் இன்றைய தினம் நல்ல ஒளி பொருந்திய நிலையில் மூன்றாம் பாவகமான தைரியம், வீரியம், இளைய சகோதரம் மற்றும் எழுத்து, புகழ், கீர்த்தின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் பாவகத்தினுடைய அனைத்து விதமான ஆதிபத்திய தன்மைகளும் முழுமையாக கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்களும், நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு உயர்வான வாய்ப்புகளும் நடிப்பதற்கெல்லாமே கிடைப்பதற்கான சூழல்கள் இருக்கிறது. சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளில் நல்லவிதமான முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாகவும், மாறுபட்ட வித்தியாசமான சில அணுகுமுறைகளின் மூலமாக தீர்க்க இயலாத சில பிரச்சனைகளுக்கு எல்லாமே நீங்கள் தீர்வு காண்கின்ற தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. மாணவர்களுக்கு பொதுவா பார்த்துட்டீங்கன்னா புதன் நல்லதொரு வலுவான சூழல்ல 9 இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறதுனால கல்வியில் நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இந்த நாள் அமையும். மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கின்ற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. செய்யும் முயற்சிக்கேற்ப வெற்றி மிக உறுதியாக கிடைக்கும் அப்படிங்கிற தன்மையில நீங்கள் முயற்சி செய்தால் கிடைக்கின்ற ரிசல்ட் அதைவிட சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிற தன்மை எல்லாமே ராசிநாதனுடைய வலுவால் உங்களுக்கு இருக்கிறது. எல்லா நிலைகள்லையுமே பார்த்துட்டீங்கன்னா உற்சாகத்தோடு செயல்படுகின்ற நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கின்ற நாளாகவும், குறிப்பாக தகப்பனார் வழி உறவுகளால மேம்பட்ட ஒரு மகிழ்ச்சியான சூழல்கள் வெளிப்படுகின்ற ஒரு உயர்வான தினமாக இந்த நாள் அமைகிறது. மொத்தத்துல எல்லா நிலைகளிலுமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கின்ற நாளாக இருக்கிறது. என்ன இருந்தாலும் ராசியை செவ்வாய் பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால கோபதாபங்களும் அவசர குடுக்கைத்தனமும் எதிலும் யோசிக்காமல் முடிவெடுப்பது, இது போன்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் அதிகரிக்கும் அப்படிங்கிற தன்மையில பொறுமை வேண்டிய நாளாக, நிதானம் தேவைப்படுகின்ற தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கின்ற நாளாகவும், பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல விதமானதொரு முன்னேற்றம் கிடைக்கின்ற நாளாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தீர்வு கிடைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, செலவுகளை கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும் அப்படிங்கிற சிந்தனைகளோடு இன்றைய தினம் மகர ராசி அன்பர்கள் செலவுகளை குறைப்பதற்கான கடுமையான முயற்சிகளை மேற்கொள்கின்ற தினமாக இந்த நாள் அமைகிறது. பொதுவாக மகரத்தினருக்கு விரய பாவகத்தை குரு பகவான் தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிற தன்மை கூடுதலாக தற்பொழுது செவ்வாயும் அந்த 12 பாவகத்தோடு தொடர்பு கொள்கிறார்ங்கிறதுனால எதிர்பாராத விரயங்களும் செலவுகளும் அதிகரிக்குங்கிற தன்மை இருக்குங்கிறதுனால மிக கவனமாக செலவுகளை செய்ய வேண்டிய நாளாகவும், சேமிப்பை அதிகரிப்பது தொடர்பான சிந்தனைகளை மேற்கொள்ள வேண்டிய நாளாகவும் மகரத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையக்கூடிய சூழல்களும், உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல மன அழுத்தத்தை கொடுத்து வந்த சாதகமில்லாத ஒரு சிக்கல்கள் நீங்குகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையும். வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இருந்து வந்த சாதகம் இல்லாத தன்மைகள், நெருக்கடிகள் எல்லாமே முழுமையாக விலகுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. உத்தியோக பணிகளில் இருக்கின்ற மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரக்கூடிய தினமாக இந்த நாள் அமையும். பயனற்ற தேவையற்ற பேச்சுக்களையும் விவாதங்களையும் முழுமையாக குறைத்து கொண்டு உங்களுடைய செயல்பாடுகளில் கவனத்தோடு இருப்பது இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். முடிக்க இயலாத சிக்கலான இழுபறியான சில தனவரவுகள் எல்லாமே நல்ல விதமாக வந்து சேருகின்ற நாளாகவும், அந்த தனவரவில் இருந்து வந்த இழுபறிகளும் சாதகமில்லாத தன்மைகளும் விலகுகின்ற தினமாகவும் மகர ராசிக்கு இந்த நாள் அமைகிறது.
குடும்பத்தில் இன்றைய தினம் சுபகாரிய நிகழ்வுகள் நல்லவிதமாக நடக்கின்ற அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல ஒரு முன்னேற்றமும் உயர்வையும் எட்டுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. சுய முடிவுகளுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்ற தினமாகவும் மகரத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. யாருடைய பேச்சையும் கேட்காமல் உங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடு எண்ணங்கள்ல மிக கவனமாக செயல்பட்டு வெற்றி காண்கின்ற நாளாக மகர ராசியினருக்கு இந்த நாள் அமைகிறது. அமைதியும் ஆன்மீக சிந்தனைகளும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களும் ஒருங்கே இணைந்த நாளாக மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும், திருகோண நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் குறைகின்ற தினமாகவும், அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் பொதுவாகவே அனுசரித்து செல்வது நல்லது. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய சிந்தனையின் போக்கில் மாற்றம் ஏற்படுகின்ற தன்மைகள் இருக்கிறது. பொதுவாகவே இன்றைய தினம் உங்களுடைய வழக்கமான செயல்பாடுகளில் சில மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்துகின்ற தினமாக இருக்கும். மனதளவில் இருந்து வந்த இறுக்கங்கள் நீங்குகின்ற நாளாகவும், மனதில் ஒரு இயல்பாக மகிழ்ச்சியாக இருப்பதை போல் உணர்கின்ற நாளாகவும் கும்பத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. பாக பிரிவினை தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமையும் அவசியம் தேவைப்படுகின்ற நாளாக, விவேகத்தோடு நீங்கள் இருக்க வேண்டிய தினமாக கும்பத்தினருக்கு இந்த நாள் அமையும். திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த வெற்றி முழுமையாக கிடைக்கின்ற நாளாகவும் கும்பத்தினருக்கு இந்த நாள் இருக்கிறது. பொதுவாகவே பார்த்துட்டீங்கன்னா 6 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரனுடைய அமைப்பினால வந்து காதல் சார்ந்த விவகாரங்களில் இந்த கும்பராசியைச் சேர்ந்த இளம் பருவத்தினருக்கு சாதகமான சூழல்கள் வெளிப்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் இருக்கிறது. பொதுவாக 7 பாவகம் வலிமையுற்று விளங்குகிறது. 7 பாவகத்தில் பஞ்சமாதிபதியும் 7 குடையவனும் குரு தொடர்போடு இருக்கிறார்கள். அப்படிங்கிறதுனால நண்பர்கள், மனைவி, பங்குதாரர்கள் சார்ந்த விஷயங்களால எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே தேடி வருகின்ற நாளாக உங்களுக்கு இந்த நாள் அமையும். திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த வெற்றி திட்டமிட்ட நேரத்தில் சிறப்பாக நடைபெறுகின்ற தினமாக கும்பத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. சமூகம் தொடர்பான பொது நல சேவைகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அனுபவ அறிவு வெளிப்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமையும். உங்கள் உடன் பிறந்தவர்களின் வகையில் சுப செய்திகள் தேடி வரக்கூடிய நாளாக கும்பத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. பொதுவாக செய்யும் பணிகளில் திருப்திகரமான சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற தன்மைகள் உங்கள் ராசியில் இருக்கின்ற அனைத்து துறையினருக்குமே இன்றைய தினம் மேன்மை பொருந்திய தன்மை உள்ள நாளாக இந்த நாள் அமையும். மொத்தத்துல தடைகள் விலகுகின்ற சாதகமான மகிழ்ச்சியான சூழல்கள் அதிகரிக்கின்ற நாளாக கும்பத்தினருக்கு இந்த நாள் அமைகிறது. இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் அலுவலகத்திலும் சாதகமான சூழல்கள் மட்டுமே வெளிப்படுகின்ற தினமாக இருக்கிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும், சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்தியான சூழல் ஏற்படுகின்ற நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மன இறுக்கங்கள் குறைகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, மீன ராசி அன்பர்கள் இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்கின்ற பயணங்களின் மூலமாக மனதளவில் மகிழ்ச்சியையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி தருகின்ற சூழல்கள் உங்களுக்கு இருக்கிறது. அதாவது நீங்கள் மேற்கொள்கின்ற பயணம் தொழில்துறையினராகட்டும், இந்த ராசியைச் சேர்ந்தவர்கள் வேலைக்கு போகின்றவர்கள், உயர் பொறுப்பில் இருக்கின்றவர்களாகட்டும், வெளியூர் பிரயாணம் மேற்கொள்ளும் பொழுது அதுல சில சாதகமான மாற்றமான சூழல்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற தன்மைகள் இருக்கு. அப்படிங்கிற தன்மையில மீனத்தினருக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாகவே இந்த நாள் இருக்கும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கின்ற இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு சக ஊழியர்களால மனம் மகிழ்கின்ற தன்மைகளும், பொதுவா பார்த்துட்டீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம் என்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் அதிகரிக்கின்ற நாளாக, ஆடம்பர பொருட்கள் மீதான ஆசை அதிகரிக்கின்ற நாளாக இந்த மீனராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கும் இளம் பருவத்தினருக்கும் இன்றைய தினம் அமையிருக்கிறது. வீட்டுல பார்த்துட்டீங்கன்னா சிறு சிறு விவாதங்கள், கருத்தொற்றுமை இல்லாத தன்மைகள் ஏற்படும். சில நேரங்கள்ல சங்கட்டங்களும் சண்டையும் உருவாகலாம். அப்படிங்கிற தன்மையில மீனத்தினர் பொதுவாக இன்றைய தினம் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது சாதகமான ஒரு தன்மையை ஏற்படுத்தும். எல்லா நிலையிலுமே விரய பாவகம் வலிமையாக இருக்கிறது. அப்படிங்கிற தன்மையில வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஏற்படுங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தும்.
எந்த நிலையிலுமே ராசியினுடைய ஆறாம் பாவகாதி வலிமை பெற்றிருப்பதும் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதும் குழந்தைகள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் வழி மூலமாக மகிழ்ச்சியான சில விஷயங்கள் நடைபெறுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. மீனத்தினருக்கு பொதுவா பார்த்துட்டீங்கன்னா செவ்வாய் ராசியோடும் ராசிக்கு இரண்டாம் பாவகத்தோடும் தொடர்பு கொள்கிறார். ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் அவர் பாவக்கிரகம் அப்படிங்கிற தன்மையில அவருடைய காரக விஷயங்கள் வெளிப்படும், கோபதாபங்கள் வெளிப்படும், அவசரத்தன்மை வெளிப்படும். அடுத்தவர்களை சுடுசொல் சொல்லுவது, இது என்ன பேசுறேன்னே தெரியாம பேசுவது, இது போன்ற தன்மைகள் எல்லாமே ஏற்படுங்கிற அமைப்புல கவனமோடும் நிதானத்தோடும் அன்போடும் நடந்து கொள்ள வேண்டிய நாளாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகின்ற நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய தினமாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு கவனம் தேவைப்படுகின்ற தினமாகவும் இந்த நாள் அமைகிறது.